எம்ஜிஆரின் அரசியல் தொடர்பான பாடல்களை எழுதி அசத்தினார் வாலி. ஏன் என்ற கேள்வி, நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் போன்ற பல பாடல்களையும் எழுதியவர் வாலிதான். சில சமயம் இது சென்சாரிலும் பிரச்சனையாகிவிடும். அதன்பின் பாடல் வரிகளை தணிக்கை குழு அதிகாரிகள் மாற்ற சொல்வதும் வாலி மாற்றி கொடுப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. சில சமயம் மாற்றப்படும் வார்த்தையின் ஓசையைப் போலவே வரிகளை மாற்றி சென்சாரியை ஏமாற்றி விடுவார் வாலி. அன்பேவா படத்துக்காக புதிய வானம் புதிய பூமி என்ற பாடலை எழுதிய போது அதில் உதயசூரியனின் பார்வையிலேயே உலகம் முழித்து கொண்ட வேளையிலே என எழுதியிருந்தார். ஏனெனில் எம்ஜிஆர் அப்போது திமுகவில் இருந்தார். இது சென்சாரில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் என ஏவி மெய்யப்ப செட்டியாரும் சொன்னார். ஆனால் வாலி, அப்படி நடக்காது சார் என்றார். செட்டியார் சொன்னது போலவே சென்சார் அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து பாடல் வரியை மாற்ற சொன்னார்கள். உதயசூரியனை மாற்றி புதிய சூரியனின் பார்வையிலேயே என எழுதினார் வாலி. அதென்ன புதிய சூரியன் என கேட்டார் செட்டியார். படத்தில் எம்ஜிஆர் பாடும்போது அது உதயசூரியன் என்றுதான் கேட்கும், தியேட்டரில் கைத்தட்டல் பறக்கும் என சொன்னார் வாலி. அவர் சொன்னது போலவே நடந்தது. இப்போதும் அந்த பாடலை கேட்டால் எம்ஜிஆர் உதயசூரியனின் பார்வையிலே என சொல்வது போலவே இருக்கும். அதுதான் கவிஞர் வாலி. நீங்களும் அந்த பாடலை கேட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.